தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல் நிலைய விசாரணைக்கு பின் தந்தை மகன் ஆகியோர் உயிரிழந்த வழக்கில் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் காவல் உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் இரு காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை செய்தது இதையடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று விசாரணையை துவங்கினர் இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இன்று நடைபெற்றபோது சிபிசிஐடி போலீசார் விரைந்து செயல்பட்டிருப்பதாகவும் இது தொடர வேண்டும் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது